வாதபித்த ஸ்லேத்தும நிலை உந்தி வரை அபான முதல் உந்தி வரை வாத நிலை உந்தியின் மேல் மார்பு மட்டும் பித்த நிலை மார்பு முதல் உச்சி வரை ஐய நிலை. இப்போ பாருங்க, பத்து நாடியை பற்றி சொல்லிட்டாங்க, பத்து வாயுவை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தாக்கில் மூணு தோஷம், வாத பித்த ஸ்லேத்ம தோஷத்தை பற்றி இப்போ சொல்லிட்டு வர்றாங்க, சொல்ல வர்றாங்க. இப்போ இது வந்து எப்படின்னா, அந்த துணித தத்துவங்களில் இது மூணாவது இடங்கள், மூணாவது பிரிவு பற்றி சொல்லிட்டு வர்றாங்க. அது வரிசையாக வரும், மூணு தோஷங்கள்னு இருக்கும், வாத பித்த ஸ்லேத்ம தோஷம்னு இருக்கும் துணித ஆறில். அது வந்து இப்போ பத்து முதல்ல பத்து பத்தாக முடிச்சு அடுத்தாக்கில் மூணை சொல்கிறாங்க. இது எல்லாமே நாடியுடைய பின்னல் தான், ஒன்று ஒன்று ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான நாடி பாடம், நாடி சம்மந்தப்பட்ட முக்கியமான பாடமே இதுதான். சொல்லுங்க டாக்டர். வாதபித்த ஸ்லேத்மத்தின் இயல்பு. வாதம் வாய்வு, புளிப்பு குளிர்ச்சி, நிறம் கருமை நீலம், பித்தம் வன்னி கசப்பு வெதுப்பு, நிறம் பசுமை பச்சை, ஐயம் அப்பு தித்திப்பு வியர்வை, நிறம் வெண்மை. வாதம் எலும்பிடில் புளிப்பு நாவிலேறும், பித்தம் எலும்பிடில் கசப்பு நாவிலேறும், ஸ்லேத்மம் எலும்பிடில் இனிப்பு நாவிலேறும், தேகம் குளிர்ந்தால் வாதம், தேகம் சுட்டால் பித்தம், தேகம் வியர்த்தால் ஸ்லேத்மம். வாதபித்த ஸ்லேத்ம காலம். உதயத்தில் பத்து கடியை வரை வாதம், உச்சியில் பத்து கடியை வரை பித்தம், மாலையில் பத்து கடியை வரை ஸ்லேத்மம் நடக்கும். கடிகங்கிறத வந்து ஆறு மணி நேரம் கணக்கு வச்சுங்க. ஒரு கடிகைனா எத்தனை கடிகை கொடுத்துருக்காங்க? பத்து கடி. பத்து கடிகை, பத்து கடிகைனா அறுபது நாளிகை, அறுபது நாளிகை ஆறால் பெருக்கணும்னா ஆறு கடிகைன்னு வரும், பத்து கடிகைன்னு வரும். பத்து கடிகைங்கிறது வந்து ஒரு ஆறு மணி நேரம் கணக்கு வச்சுக்கிங்க. எப்படி அந்த கணக்குகள் உண்டு, அந்த கணக்குகளை பின்ன பின்ன தெரிய ஆரம்பிக்கும் சொல்லுங்க. மனிதர்களுக்கு வயசு நூற்றி இருபதில் நாற்பது வயது வரை வாதகாலம், நாற்பது முதல் எண்பது வரை பித்தகாலம், எண்பதுக்கு மேல் நூற்றி இருபது வரை ஸ்லேத்ம காலம். சரி, அடுத்தது